தமிழ்நாடு முழுவதுமாக போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதற்காக செய்யப்பட்டு வரும் ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், தற்போது என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? புதிதாக கிளாம்பாக்கம் பேர் நிலையம், அது மாதிரியான ரயில் நிலையங்களில் பேர் நிலையங்களில் என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? தமிழகம் முழுவதும் இன்று போலியோ சொட்டு மருந்து போடப்படுகிறது. தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 43,000 இடங்களில் இந்த போலியோ சொட்டு மருந்து முகாமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த முகாமில் இன்று பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் பேருந்து நிலையங்கள், ரயில்வே நிலையங்கள் என்று அங்கன்வாடி மையங்கள் மற்றும் மருத்துவமனைகள், பள்ளிகள் என அனைத்து இடங்களிலும் இந்த மையங்கள் செயல்படுகிறது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா விடுபட்ட குழந்தைகளுக்கு வீடு தேடி சென்று இந்த போலியோ சொட்டு மருந்தானது போடப்படுகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம சென்னையை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில் நிலையம், எக்மோர் ரயில் நிலையம் மற்றும் கோயம்பேடு பேருந்து நிலையம், கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் என அனைத்து மக்கள் கூடும் இடங்களில் எல்லாமே பாத்தீங்கன்னா 4-5 என மையங்கள் அமைக்கப்பட்டு போலியோ சொட்டு மருந்து போடப்படுகிறது. ஏற்கனவே கடந்த மாதம் வரைக்கும் கூட போட்டிருந்தா கூட அவங்க இந்த பூஸ்டர் டோஸாக கூட இந்த போலியோ சொட்டு மருந்தை போட்டுக்கலாம், அதனால எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ பொது சுகாதாரத்துறையின் சார்பாக அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போலியோ சொட்டு மருந்து முகாம் மாலை வரைக்கும் நடைபெறதுக்கு விடுபட்டவர்களுக்கு நாளை காலை வந்து வீடு தேடி சென்று மருத்துவ பணியாளர்கள் போட இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 57 லட்சம் மக்களை, இந்த குழந்தைகளுக்கு இந்த போலியோ சொட்டு மருந்தானது போடப்பட இருக்கிறது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி ரகுவரன்.